வணக்கம், நான் நிர்மல்குமார். நான் இப்போ இருக்கிறது வந்து இந்த கோயில் பல யுகங்கள் கடந்து ஒரு 7-8 யுகங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில், இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் பேர் வந்து நட்டாத்தீஸ்வரர், நடு ஆட்டுக்கு நடுவில் இருக்கிற ஈஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் ஈரோடுக்கும் எப்படி சொல்கிறது பெருந்துறைக்கும் நடுவில் கொக்கராயம்பேட்டைங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். திருமண தடனைங்க, செல்வம் செழிச்சிட, குளம் மேம்பட இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். அகத்தீஸ்வரர் வந்து பிரதிஷ்ட பண்ண கோயில். காவேரி ஆற்றங்கரை நடுவில் இருக்குது. காவேரி அகண்ட காவேரியாக இருக்கிறப்போ ரெண்டு பக்கமும் காவேரி ஓடுது. காவேரி ஆற்றுக்கு நடுவில் பெரிய பாறைகளுக்கெல்லாம் மலையாட்டம் இருக்கிற போர்ஷனில், மலைகள்லாம் சூழ்ந்த பகுதியில் பாறைகளுக்கு நடுவில் மேலே இந்த சிவன் பிரதிஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அனைவரும் சென்று வாருங்க. இப்போ பாலம் போட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த படகு சவாரி தான் போவாங்க, பரிசலில் தான் போக முடியும் கோயிலுக்கு. இப்போ வந்து பாலம் போட்டதுனால போகலாம். ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற வழியில் கொடுமுடி போகிறதுக்கு முன்னாடியே, கொடுமுடியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. ரொம்ப அருமையான கோயில். ஒவ்வொரும் பார்க்க வேண்டிய கோயில். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சா ரொம்ப குதூகலப்படுவாங்க. ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இங்கே எல்லா விதமான கடவுளையும் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. காலபைரவர் இருக்கிறாரு, முருக பகவான் இருக்காங்க, அம்பாள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த கோயில் ரொம்ப கோயில் போய் பார்த்துட்டு வர வேண்டிய இடம். சனி பகவான் கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நட்டாத்தீஸ்வரர் தான் இந்த கோயிலோட. அனைவரும் இந்த கோயில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நட்டாத்தீஸ்வரர் கோயில் சென்று அனைத்து விதமான சௌபாகியங்களை பெற்றுட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். என்னோடய பிறந்தநாள் இன்று 50வது வயது பூர்த்தி அடைஞ்சு இந்த கோயில் என்ன, இந்த கோயில் இருக்கிற பெருமாள் என்ன வரவழைச்சிருக்கிறாரு. கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். சரவணன் தான் அந்த ஐயர் பேர். இவர் 11 ஜென்ரேஷனாக அவருக்கு இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இந்த ஐயர், அவரோட சன்னும் இங்கே ஐயராக இருக்கிறாரு. அவரு தான் இங்கே இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க குடும்பமே அவங்க குடும்பமே இந்த இடத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க, பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அனைவரும் சேர்ந்து அருள்வழித்து வர மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.